நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டலில் நம்ம ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஏஐ சீரீஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கும் நம்ம கூட இந்தியா ஏஐலேருந்து நிவாஸ் ஜீவானந்தம் சார் இருக்கார். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் என்ட்ரோபிக் சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ இங்கே ஏஐ எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிவாஸ் சார் கிட்ட கேட்கலாம் என்னென்ன இங்கே பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத. ஹலோ சார். ஹலோ ஹலோ தமிழ், தேங்க்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே வந்து எமோஷ்னல் ஏஐ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை வச்சு அதை பேஸ் பண்ணி ரீசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஸ்டார்ட் அப். ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல ரீசர்ச்லாம் நடந்துகிட்ருக்கு. எஸ்பெஷலி வந்து ஃபேஸை வச்சு, அப்புறம் நம்மளுடைய டோனை வச்சு, அதுக்கப்புறம் ஐ ட்ராக்கிங்கை வச்சு ஒரு மனுஷனோட எமோஷ்னலை அவ்வளோ அழகாக அவங்க வந்து கேப்சர் பண்ணி அதோடைய ரேட்டிங் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி ரேட்டிங்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போது ஒரு ஹியூமனோடைய ஆழ் மனசில் இருக்க எல்லா எமோஷன்ஸுமே வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக ஏஐ வச்சு இவங்க துல்லியமாக எடுத்திருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட், எக்ஸைட்டட் டு லேர்ன் அபவுட் இட். நம்ம கூட இப்போது இங்கே என்ட்ரோபிக்கு வந்திருக்கோம். ஹாய், ஹலோ. ஸோ சார் பேர் வந்து மிஸ்டர் லவகுமார், என்ட்ரோபிக்கோட கோஃபவுண்டரு. இன்றைக்கி அவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய ரீசர்ச் அவருடைய லேபுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாரு. ஸோ சார், எங்களுக்கு நீங்கள் இதை கொஞ்சம் இன்றைக்கி காட்டணும், உங்களுடைய ரீசர்ச் பற்றி ஃபுல்லாக. கண்டிப்பாக லைவ் டெமோ காமிஷா போச்சு. யூ கேன் மெஷர் எமோஷன்ஸ் இன் ரியல் டைம் அஸ் வெல். ஹாய். ஹாய். ஸோ இவரும் அந்த டெமோவில் வந்து இணைய போகிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் லவகுமார் சார், அண்ட் இவங்களும் சேர்ந்து தான் இன்றைக்கி நமக்கு டெமோ காட்ட போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெமோ என்ன பார்க்க போகிறோம் சார்? ஐ ட்ராக்கிங் டெமோ நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது ஐ ட்ராக்கிங்கோட டெமோ. பேசிக்கலி இந்த டெமோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கேலிப்ரேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் பண்ணுவோம். ஸோ இந்த கேலிப்ரேஷன் எதுக்குன்னா, இந்த பாடியில் வந்து செல்ஃப் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. அதாவது நான் இந்த லேப்டாப்போட கேமரா ஆன் ஆகிட்டு என் கண் வந்து எந்த இந்த ஸ்க்ரீனில் எந்தெந்த பாயிண்ட்ஸை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அந்த கேலிப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வெதர் நான் பார்த்தது கரெக்டாக பார்த்துக்கேனா, இல்லை அதை திருப்பி நான் பண்ணணுமா. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதுக்கப்புறமா வரப்போகிற க்ரியேட்டிவ், அது எது ஆட் க்ரியேட்டிவாக இருக்கட்டும், இல்லை அது ஒரு இமேஜாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதில் நான் எங்கே பார்க்குறேன்றதை அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி வந்து நம்ம கேமராவை கரெக்டாக ஃபேஸ் பண்ணி உட்காருங்க, கண்ணாடி போட்டுருந்தா கட்டிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ரூமில் வந்து லைட் நல்லா இருக்கணும், ஏன்னா என் ஃபேஸில் லைட் இருக்கணும், அப்போ தான் வந்து கேமராவால் என் ஃபேஸை நல்லா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பின்னாடி லைட் இருந்தால் கொஞ்சம் கிளாரிட்டிக்குன்றதுனால அதை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் சார்ஜ், லேப்டாப்பில் சார்ஜ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் வர பாயிண்ட்ஸை வந்து என் கண் வச்சு நான் பார்க்க போகிறேன். ஸோ தேட் ஏஐ மாடல் வந்து இப்போ ட்ரெயின் ஆகுது. ஸோ இப்படி தான் என் ஃபேஸை நான் மூவ் பண்ணாமல் என் ஐஸ் வந்து எங்கே பார்க்குதுன்றது நம்மளுக்கு இப்போ சிஸ்டமுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே 5 stars அக்யூரசி வந்துருச்சு. இப்போ இந்த 5 stars அக்யூரசிங்கிறது வந்து நம்ம எல்லா இடத்தையுமே பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது. ஆமாம். ஸோ எவ்ரி சிங்கிள் அந்த டாட் காமிச்சு மூவ் ஆகிட்டே இருந்ததில் எல்லா டாட்லையுமே வந்து கரெக்டாக பார்த்தோமா இல்லையான்னு சொல்லிட்டு சில பேர் தலை மூவ் பண்ணுவாங்க, சில பேர் அந்த ஓரியன்டேஷன் மாறிண்டே இருக்கும், அதெல்லாம் எவ்வளோ மினிமலாக இருக்குது கரெக்டாக இருந்ததுனா தென் அதை பேஸ் பண்ணி மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஒன்ஸ் இது பார்த்து முடிச்சதால் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஹீட் மேப் ஒன்று காமிப்போம். தட் இஸ் சம்திங் தட் கெட்ஸ் ஜென்ரேட்டட் ஆன் த ஃப்ளை. இப்போ ஒரு இமேஜை பார்த்துட்டு அந்த இமேஜில் வந்து எந்தெந்த இடம்லாம் வந்து கார்த்திக் பார்த்தாருன்றது வந்து யூ கேன் இன்ஸ்டன்ட்லி சி இன் ரியல் டைம் இட் செல்ஃப் இன் த ஸ்க்ரீன். ஸ்க்ரீனில் வந்து நான் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ஹீட் மேப் அறி வருது. ஸோ இப்போ இந்த கலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர்லேருந்து ப்ளூ கலர் வரைக்கும் வேரி ஆகும் விப்கியோன்ற மாதிரி. ஸோ இப்போ ரெட்னா மேக்ஸிமம் அந்த இடத்துல நான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். க்ரீனாக இருக்கிற எல்லோ க்ரீன்லாம் குறைஞ்சிட்டே வருது. இந்த ப்ளூ ஏரியாஸ்லாம் நான் வந்து ரொம்ப கம்மியாக பார்த்துருக்கேன். மிச்சப்படி இப்போ நீங்கள் கலரே இல்லாத இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தெலாம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சு. ஸோ இதை வச்சே இப்போது நான் ஆட் டெஸ்ட் பண்ணுறனோ இல்லை ஏதோ ஒரு பேம்ப்ளெட்டோ இல்லை ஒரு ஆட் பேனர் நான் வெப்சைட்டில் போடுறதுக்கு டெஸ்ட் பண்ணுறேன்னா அதில் நமக்கு தெரிஞ்சிடும் நான் எக்ஸாக்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை நான் பார்க்குறேன்னா, இல்லை அவங்களோட அந்த கேப்ஷனை நான் வந்து பார்க்குறேன்னா, இல்லை அவங்க போட்டிருக்க ப்ரைஸ் அதை நான் பார்க்குறேன்னா அப்படின்றது ஒரு கிளாரிட்டி வந்து டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இதுலேருந்தே நல்லா கிடைச்சிடும். இப்போது எனக்கு
எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ இந்த ப்ராடக்ட்டை எஸ்பெஷலி இந்த டெஸ்டிங் வந்து நீங்கள் இந்த டேட்டா செட்டை இது எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்கு? நாங்கள் ஒரு 8 வருஷமாக வந்து வி ஸ்டார்டட் 8 இயர்ஸ் பேக், 2016 ஆரம்பித்தோம் கம்பெனி. ஃபஸ்ட்டு 3.5-4 இயர்ஸ் வந்து ப்ரைமரி R&D இன்வெஸ்ட்மெண்ட், பில்டிங் அப் த டெக்னாலஜி, ஐ ட்ராக்கிங், ஃபேஷியல் கோடிங், அந்த வாய்ஸ் ரியாலிட்டி. இந்த 3 வந்து ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் பியர்லி டெவலப்மெண்ட் ஆஃப் டேட்டா செட், வேலிடிங் டேட்டா செட், மேக்கிங் ஷுர் த அக்யூரசி வந்து 95-96% இருக்க மாதிரி. த ஃபஸ்ட் 4 இயர்ஸ் பியர்லி அபவுட் பில்டிங் த டெக்னாலஜி கம்ப்ளீட்லி ஃப்ரம் கிரவுண்ட் அப். அதுவும் இல்லாமல் இந்த நம்ம பேட்டன்ட் வர இந்தியன் பேட்டன்ட் ஆஃபீஸில் ஃபைல்டு, USPTO-லேயே ஃபைல்டு, வி ஹவ் பேட்டன்ட் அப்ரூவ்ட் பை த கவர்மெண்ட் ஆஸ் வெல். இப்போ இந்த இடத்துல ஒரு கியூரியாசிட்டி என்னென்னா, ஒரு நல்ல ஒரு குட் ஆட் அப்படிங்கும் போது அதில் வந்து நிறைய இடம் வந்து அந்த ரெட் மார்க் இருக்கும். ஸோ நிறைய இடம் இருக்குன்னு அவசியம் இல்லை. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சோப் ஆட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு செலிபிரிட்டி சோப்பை வச்சுருக்காங்கன்னா நீங்கள் வந்து அந்த செலிபிரிட்டியை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சோப்பு தான் பார்க்கணும். தட் இஸ் வாட் த சோப் பிராண்ட் வாண்டட் டு ஐடென்டிஃபை. இப்போ நான் பார்க்கும்போது செலிபிரிட்டி தான் பார்க்குற சோப்பே பார்க்கலன்னா அந்த ஆட் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவ் கிடையாது, மக்களுக்கு வந்து அந்த மெசேஜிங் ரீச் ஆகல. இதே வந்து சர்டன் திங்ஸ், லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோப் ஆட் வச்சிருக்கும்போது நான் உங்களை பார்க்காம சோப்பை பார்த்தேன்னா இட் ஆல்சோ இன்ட்யூட்டிவ்லி மேக் ஆல் தி யூசர்ஸ் டு லுக் அட் த சோப். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரோட கேஸ் வந்து சோப்புக்கு போகும், சோப் நிறைய பேர் பார்ப்பாங்க, விச் மீன்ஸ் த பிராண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகும் பிரெயினில். ஸோ அப்போ வந்து அந்த ஆட் வந்து நல்ல ஆடு. ஸோ எந்த எலிமெண்ட் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த மெசேஜ் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த இடம் வந்து ரெட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ரெட்டாக இருந்ததுன்னா தென் இட்ஸ் அ குட் ஆட், இட்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஆட். நிறைய ப்ளூ இருந்ததுன்னா? நிறைய ப்ளூ இருக்க வாய்ப்பு இல்லை, நீங்கள் ஏதாவது ஒன்று பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போவுமே என்ன நம்ம கண்ணில் இமீடியட்டாக படுதோ அது பார்ப்போம், பார்த்து அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனா வில் கண்டினியூ டு நோட்டிஸ் இட். அப்படி இல்லாட்டி நம்ம வி ஸ்டார்ட் லுக்கிங் அட் அதர் திங்ஸ் ஆஸ் வெல். ஸோ அப்போ வந்து இட் வில் ஸ்டார்ட் ஸ்லோலி ஃபேடிங் அவே இன் டு ப்ளூ, க்ரீன், க்ரீன்லேருந்து ப்ளூ ஆகும், ப்ளூலேருந்து கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அட்லீஸ்ட் மினிமம் வந்து 1 செகண்ட் இல்லாட்டி ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் பார்த்துருந்தா தான் வந்து இட் வில் ஸ்டார்ட் ரெஜிஸ்டரிங். நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே போயிட்டீங்க, லெஸ் தென் லெட்ஸ் 100 மில்லி செகண்ட்ஸ், லெஸ் தென் ஃபியூ 100 மில்லி செகண்ட்ஸ்னா தட் இஸ் நாட் ஈவன் உங்கள் பிரெயின்லேயும் ரெஜிஸ்டர் ஆக போகிறதுல நீங்கள் பார்த்தது உங்களுக்கு ஞாபகமும் இருக்காது. எங்கெங்கெல்லாம் நிறைய வாட்டி பார்க்குறீங்களோ தோஸ் திங்ஸ் பிகம் மோர் அண்ட் மோர் ரெட் ஆஸ் யூ சி மோர் அண்ட் மோர். இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இதில் எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது? ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூரசிக்கு முக்கியமாக, இன்னொன்று ரெகுலர் ஐ விஷன் இருக்கிறவங்களுக்கு ஓகே, சில பேருக்கு கண் வேறு இடத்துல இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்ததா? அந்த ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், இது எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இந்த பில் பண்ணும் போது? அக்யூரசி டெஃபினட்டாக சேலஞ்சிங். அக்யூரசி அட்லீஸ்ட் 95-96% இருந்தால் தான் வந்து என்டர்பிரைஸ், எஸ்பெஷலி லார்ஜ் என்டர்பிரைஸஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுறவங்க வந்து வில் ஈவன் ஸ்டார்ட் யூசிங் இட். அக்யூரசி இல்லாட்டி தென் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் வேனிட்டி டெக் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் டிஸ்கவுண்ட். ப்ரைமரி பிக்கெஸ்ட் ஸ்கேலபிலிட்டி இஷ்யூ இல்லாட்டி மோர் டிஃபிகல்ட் டெக்னிக்கல் சேலஞ்ச் என்னென்னா, நம்ம ஓரியன்டேஷன் மாதிரி என்ன தான் வந்து வி ஆஸ்க் தெம் டு லுக் அட் த கேமரா ஸ்டில்லாக பார்க்கணுன்னா கூட நம்ம பார்க்க மாட்டோம், தெர் வில் பி சம் மூமெண்ட் ஆர் தேர் ஹேப்பனிங். அதே மாதிரி மொபைலில் பார்க்கும்போது மொபைல் கையில் இருக்கும், நம்ம பார்த்துனுப்போம் மொபைல் கையும் மூவ் ஆகும், மொபைல் நம்ம தலையும் மூவ் ஆகும், ரெண்டுமே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ வி டூ லாட் ஆஃப் ஏஐ போஸ்ட் ப்ராசஸிங், ப்ரீ ப்ராசஸிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் ஷுர் நம்ம என்ன தான் வந்து தலை மூவ் பண்ணாலும் வந்து தட் டேக்ஸ் இன் டு அக்கௌண்ட் ஃபோன் மூவ்மெண்ட்டும் சரி தலை மூவ்மெண்ட்டும் சரி, ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து மேப் பண்ணுவோம். ஸோ அந்த சிஸ்டமில் இருக்க ஜைரோஸ்கோப்பு, சிஸ்டமில் இருக்க அதர் மெட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி டேட்டா கிளென்சிங் பண்ணுவோம். ஸோ தட் நிறைய ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறோம் ஏஐ, அதை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஆட்ஸை தவிர வேறு என்ன ஸ்பெஷல் யூஸ் கேஸ் இருக்குது நீங்கள் இந்த உங்களுடைய இந்த ப்ராடக்ட் வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஆட்ஸ் ப்ரைமரி யூஸ் கேஸ் என்ன டிவி அட்வர்டைஸ்மெண்ட் ஆகலாம், டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் ஆகலாம், வீடியோவாக இருக்கலாம், நியூஸ் பேப்பரில் பெரிய பேனர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போகிறோம், கிளாசிஃபைட் ஆட்ஸ் போகிறோம், அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். செகண்ட் வந்து பேக்ஸ், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீட்டைல் ஸ்டோர் போகிறீங்க, மோர் இல்லாட்டி ரிலையன்ஸ் போகிறீங்கன்னா அங்கே இருக்க இந்த சால்ட் பேக்கெட்ஸு இல்லாட்டி சாக்லேட் பேக்கெட்ஸு அதெல்லாம் வந்து எல்லா பேக்கேஜுக்கும் வந்து ஒரு கலர் இருக்கும், ஒரு டிசைன் இருக்கும், ஒரு பிராண்டிங் இருக்கும், அதெல்லாம் வந்து தே ஹாவ் அ சயின்ஸ் பிஹைண்ட் இட். அந்த சயின்ஸ் த வே இன் விச் வி மெஷர் இது எல்லாமே வந்து நியூரோ சயின்ஸ்னு சொல்லி ப்ராடர் ஸ்பெக்ட்ரம்குள்ளே வரும், எனிதிங் ரிலேட்டட் டு பிரெயின் ரிலேட்டட், எமோஷன் ரிலேட்டட், எஃபெக்டிவ் கம்ப்யூட்டிங் ரிலேட்டட் சொல்லிட்டு அது வந்து பேக்ஸில் யூஸ் பண்ணலாம். எந்த பேக்கை எந்த ஷெல்ஃபில் வச்சா மக்கள் பார்ப்பாங்க, எந்த பேக்கை எந்த லெவலில் வச்சால் குழந்தைங்களாக இருந்தாலும் எது பார்ப்பாங்க, குழந்தைங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்கும் அது நோட்டீஸ் பண்ணுறாங்களா இல்லையா. ஸோ பேக்ஸு ஷெல்ஸ் அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸஸ். மற்றபடி இன்னொருனா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ ஒரு வெப்சைட் போகிறீங்க, வெப்சைட் போகும்போது சர்டன் எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணணும், சர்டன் எலிமெண்ட்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆஃபர் தெரியாதா, அந்த ஆஃபர் வந்து எந்த மாதிரி ஆஃபர் இருக்கணும், அது எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிருக்கணும், எந்த கலரில் இருக்கணும், எந்த அளவுக்கு ப்ராமினெண்ட்டாக இருக்கணும், தோஸ் ஆர் அதர் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் கேஸஸ் வேர் வி கேன் டெஸ்ட் இட். எனக்கு இன்னொன்று ஒன்று தோணுது, இப்போ ஆன்லைன் எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் பீரியடில் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நடக்குது. அப்போ பசங்களுக்கு அவங்க
வேற எங்கேயா பார்த்து எழுதுறாங்களா அப்படிங்கறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல? கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு டெக்னாலஜி வச்சுருக்கோம், அது டெமோ பார்க்கலாம், ஃபேஷியல் கோடிங் சொல்லிட்டு. அது மூலயமா குழந்தைங்க வந்து எங்கேஜாக இருக்காங்களா, குழந்தைங்க அட்டென்ஷனாக இருக்கு, அட்டென்டிவாக பே பண்ணுறாங்களா இல்லையா, இல்லாட்டி மொபைல் சைடில் வச்சுட்டு ஸ்க்ரீன் மட்டும் டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு ஃபோனை பார்த்துருக்காங்களா, எவ்வளோ நேரம் ஸ்க்ரீனை பார்க்குறாங்க, எவ்வளோ சைடில் பார்க்குறாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி வி ஈவன் கம் அப் வித் ஸ்கோர்ஸ் டு சி வெதர் ஸ்டூடெண்ட் இஸ் எங்கேஜ் ஆர் நாட், ஸ்டூடெண்ட் இஸ் அட்டென்டிவ் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி. அதர் யூஸ் கேஸ் ஆர் ஆல்சோ தே தட் குட் பி அப்ளைட் டு பொட்டன்ஷியலி.